தன்னைத்தானே அர்ச்சிக்கத்தானே, தன்னை தானே உன்னை நீ வணங்கு. தன்னை அறியும் அறிவே தகுமறிவுது, பின்னை அறிவது பேயறிவு. உன்னையே நீ வணங்கு. என்னைக்கு இது சப்ஜெக்ட் என்ன தெரியுமா, யார் ஒருவர் தன் உடம்பிற்குடைய பரமாத்ம சுரூபத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாரோ அக்கணமே பிறப்பு இறப்பு நிலையை விடுகிறார், அஷ்டநிலையை விடுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க வேதத்தில். அதான் இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதை விட இனிது ஆதிய தொழுதக்கால். அந்த பாட்டோட விளக்கம் தான் இப்போ சொல்லிக் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு.